எம்ஜிஆர் அலையில் சிக்காத ஒரே சுயேட்சை வேட்பாளர் திரு செம்மலை அவர்கள் தான். இளங்கன்று பயமறியாது என்று சொல்வதை போல போட்டியில இறங்கினேன். காரணம், மக்களுடைய ஆதரவு. மக்கள் சேவையே மகேசன் சார். அரசியலுக்கு வர்றதுக்கான முக்கிய காரணமே சேவை செய்யறது தான் சொல்றீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப எல்லாம் அந்த மாதிரி யாரும் செய்யறாங்க சார்? அதாவது பல வரலாற்று சாதனைகளை கொண்ட அதிமுகங்கிற ஒரு கட்சி கூட்டணி கட்சியை நம்பிதான் இருக்கணுங்கிற ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டுருச்சு. இல்ல இல்ல, அதாவது ஆப்பிளும் ஆரஞ்சும் வேணா வேற வேற பழமா இருக்கலாம், அதே மாதிரிதான் சட்டமன்ற தேர்தலும் நாடாளுமன்ற தேர்தலும் வேற வேற தேர்தல் சொல்லி தொண்டர்களை ஏமாத்தலாம், மக்களை ஏமாத்த முடியாது. அதுதான் தவறு. கடல் நீர் நடுவே பயணம் போனால் குடிநீர் தருபவர் யாரோ. எம்ஜிஆர் கூட உட்காந்து சாப்பிடும் போது இந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்டேன், இந்த மாதிரியான வெரைட்டி ஃபுட் எல்லாம் சாப்பிட்டேன், இன்னும் என் மண்டையில ஓடிட்டே இருக்கு அப்படின்னா இன்னும் எனக்கு சரியா நினைவுதா? 2026 தேர்தல்ல சந்தித்து வெற்றி பெறணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரியான கூட்டணி கட்சிகள் இருந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறேன்? ஒருவேளை ஓபிஎஸ் அதிமுக இணைந்தால் அவருக்கு என்ன மாதிரி பதவி கொடுப்பீங்க? நடிகர் விஜயின் அரசியல் வருகையால் அதிமுகவிற்கு பாதிப்பு இருக்காது. சிவாஜி கணேசனோட பெரிய நடிகர், கமலோட ஒரு பெரிய நடிகர், யார் வெற்றி பெற முடியும்? நீங்க விஜய் இப்படி எல்லாம் பார்க்காம ஒரு எம்ஜிஆர் ரேஞ்சுக்கு பாருங்களாம், மக்களுடைய ஆதரவு. ஸ்டாரும் சோறும் புதன்கிழமை மாலை 7 மணிக்கு